இன்றைய தினம் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் மேதகு ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு எங்களை இன்றைக்கு காலை 11 மணிக்கு சந்திக்க வர சொன்னார்கள். நானும் உள்துறை செயலாளரும் சட்டத்துறை செயலாளரும் ஆளுநர் அவர்களை அவருடைய மாளிகையில் சென்று சந்தித்தோம். இணையவெளி ரம்மி போக்கர் போன்ற சூதாட்ட சட்டங்களை எல்லாம் அந்த இணையவழி சூதாட்டங்களை தடை செய்வதற்காகவும் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தருவதை பற்றி ஆளுநர் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு பதில்களை சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஆளுநரிடத்திலே அது பற்றிய ஒரு அரை மணி நேரம் அது பற்றிய சில விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கின்றோம். ஆளுநர் அவர்களும் இன்னும் அந்த மசோதா என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுங்கள், விரைந்து அதில் நான் முடிவெடுத்து முடிவை தருகிறேன் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவசர சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அது இந்த நேரத்தில் நாங்கள் ஆளுநரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, அவசர சட்டம் இயற்றப்பட்ட போது ஆன்லைன் ரம்மியினால் உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 17, இப்போ அதனுடைய எண்ணிக்கை 25. ஆஃப்லைன் அதாவது நேரடியாக விளையாடுவதில் இதுவரைக்கும் யாரும் தற்கொலை செய்து கொண்டதாக பட்டியல் எங்களுக்கு கிடையாது. எனவே ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட வேண்டும். அதனால் 25 உயிர்கள் குறுகிய காலத்திலேயே நாம் இழந்திருக்கின்றோம். அதற்காக அந்த வல்லுநர் குழு கொடுத்திருக்கிற அறிக்கை போன்றவற்றையும் அதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய பிரியாம்பில முகப்புறையிலே சொல்லியிருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது 25 உயிர்கள் ஆன்லைன் ரம்மியினாலே தான் இழந்திருக்கின்றோம். எனவே ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் நேரடியாக விளையாடுவதற்கும் ஆன்லைனில் விளையாடுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே அந்த ப்ரோக்ராம் செட்டப் பண்ணுறவங்க என்ன வேணாலும் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்க. அது மக்களுடைய பணம், அதில் பறிபோய் விடுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேணால், இன்றைக்கி பலருக்கு SMS வருது, நீங்கள் ஆன்லைனில் உடனே வந்து விளையாடுங்க, உங்களுக்கு 8000 ரூபா உங்களுக்கு தந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை நம்பி விளையாட போகிறாங்க. போனால் 8 லட்ச ரூபாய் இழந்துட்டு வந்து அந்த குடும்ப நற்க ரோட்டில் நற்கதியாக நிற்கிறேன். எனவே இதை தடை செய்ய வேண்டும். கூடிய விரைவிலேயே இதை பரிசீலனை செய்து தர வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சார், சட்ட மசோதாவிற்கு இவ்வளோ நாட்களுக்குள்ளே வந்துட்டு ஆளுநர் ஒப்புதல் சொல்லி எந்த கால நிர்ணயம் கிடையாது. வழக்கமாக வந்து ஒரு மசோதாவிற்கு எவ்வளோ நாட்களுக்குள்ளே வந்து ஆளுநர் ஒப்புதல்? இல்லைங்க, இதுவரைக்கும் எவ்வளோ மசோதாக்கள் வந்து நிலுவையில் இருக்கு? இப்பொழுது இதுவரைக்கும் 21 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று இதுவரை எந்த கால நிர்ணயமும் கிடையாது. எனவே கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கும்படி நாம் கேட்க முடியாது. அரசியல் சட்டத்தில் அதுக்காக திருத்தங்கள் கொண்டு வந்து கால நிர்ணயம் கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு கேட்கலாம். ஆளுநர் அலுவலகத்திலிருந்து ஒரு விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் கேட்டாங்க. ஆமாம், என்ன விளக்கம் சார் கேட்டிருந்தாங்க? தமிழ்நாடு அரசு என்ன விளக்கத்தை கொடுத்தது அதை சொல்ல முடியல. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து அன்னைக்கே பத்திரிகை செய்திகளாக தந்திருக்கிறோம். நிறைவேற்றப்பட்டது. அந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து கமிட்டிகள் போட்டிருக்கோம், குழுக்கள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பல்வேறு குழுக்கள் போடப்படுகிறது. எனவே அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த சட்டம் இயற்றி வந்து அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் நாங்கள் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்குள்ளே 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது என்கின்ற அறிவிப்பு வந்துவிட்டது 5ஆம் தேதி அன்றைக்கு. எனவே சட்டமன்றத்துக்காக அந்த பில்லை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று நாம் அந்த சட்ட உடனடியாக அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி செய்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான். ஆனால் அன்றைய தினமே அது அரசு கெசட்டில் நோட்டிஃபை பண்ணப்பட்டு விட்டது, ஜிஓ தான் போடப்படவில்லை. காரணம் வந்து 5ஆம் தேதி அன்றைக்கு சட்டமன்றம் கூடும் என்கின்ற அறிவிப்பு வந்த காரணத்தால் அது செய்யப்படவில்லை. இப்போ அந்த சட்டத்துடைய நிலை என்ன? இன்னைக்கு ஆளுநர் என்ன சொன்னார்? அதாவது இந்த சட்டம் வந்து கையெழுத்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தால் உடனடியாக அமலுக்கு வரும். அவசர சட்டம் காலாவதியாக முடிந்து இல்லை, நிச்சயமாக இருக்கக்கூடிய தடை சட்டங்கள் மூலமாக நாங்கள் தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் 25 உயிர் போயிருக்கு. அதுக்காகத்தான் இந்த சட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக இன்னைக்கு ஆளுநர் இது இன்னும்
என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு ஒப்புதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கேன்.